ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபில்மி தேரி. ஸோ துணிவு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வேறு ஒன்று இருக்குது. இந்த கௌதம் என்னோட டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும்ல, நான் கேட்டது அவர் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, நெகட்டிவ் ஷேடில் ஏகே எவ்வளோ மாசாக எவ்வளோ ஆட்டிடியூடாக எப்படிலாம் இருக்க போகிறார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, சிரிச்சுக்கிட்டே செய்கிற மாதிரியான ஒரு ரோல் ஏகே பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளாஸ் அண்ட் மாசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டென்ட் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது படம் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. படத்தோட ரிசல்ட் என்ன அப்படின்றத ட்ரெய்லரோட எண்டில் வச்சாங்க பார்த்தீங்களா, த செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே புரிஞ்சிருச்சு படம் தெரிக்க போது தியேட்டரில் அப்படின்னு சொல்லி. எப்போவுமே அஜித்தோட ரிவால்ரியாக பார்க்கப்படுறது தளபதி விஜய் அவர்கள் தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் ஜில்லா வெர்சஸ் வீரம், அதுக்கப்புறமா இப்போ தான் மறுபடியும் தளபதி மற்றும் தலை ஏகே அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கிளாஷ் நடக்க போகுது. துணிவு வெர்சஸ் வாரிசு, இதுதான் டேட் அனௌன்ஸ் பண்ண நாள்லேருந்து சோஷியல் மீடியாவில் தீயா பற்றி எரிஞ்சிட்ருக்கிற ஒரு கண்டென்ட். எப்படியும் படம் ரிலீஸ் ஆகி இந்த மாதம் முடிகிற வரைக்குமே கூட இது மட்டும்தான் டாப் கண்டென்ட் இருந்துட்டு இருக்க போது. ஸோ அதில் துணிவு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கான ஹைப் ஆல்ரெடி வேற மாதிரி இருக்கு. இப்போ ட்ரெய்லருக்கு அப்புறம் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இதோட போட்டியாக பார்க்கப்படுற தளபதி விஜயோட வாரிசு படத்தோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இதுதான் எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரே கேள்வி. விஜய் அஜித் ஃபேன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த கிளாஷை நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, காலங்காலமாக பார்த்துட்டு தான் இருக்கும். ட்விட்டர் உள்ளிட்ட சோஷியல் மீடியாஸில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த பக்கம் யாரும் கிராஸே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அங்கே ஒரு ரத்த ஆறே ஓடிட்டு இருக்கும். ஸோ துணிவு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதும் அஜித் ஃபேன்ஸ் அதை எவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலி அதை ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜயோட ஃபேன்ஸ். பீஸ்ட் படம் மாதிரியே இருக்கு ஃப்ரேம்ஸ்லாம், அப்படியே பீஸ்ட் படத்தோட பார்ட் 2 தான், பீஸ்ட் படத்தோட காப்பி தான் அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கிறத தாண்டி படத்தோட ட்ரெய்லர் தாறுமாற லைக்ஸ்லையும் சரி வியூஸ்லையும் சரி பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் தளபதி விஜய் படத்தோட பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லரோட ரெக்கார்ட்ஸை துணிவு படத்தோட ட்ரெய்லர் முறியடிச்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றது தான் பதில். சவுத் இண்டியன் மூவிஸில் மேக்ஸிமம் லைக்ஸ் வாங்கின ட்ரெய்லர் அப்படின்னு இருக்கிற அந்த ரெக்கார்டில் இப்போ வரைக்கும் டாப்பில் இருக்கிறது தளபதி விஜயோட பீஸ்ட் தான். அதே மாதிரி வியூஸ் கணக்கு இருக்கும் இல்லையா, இந்த நேரத்துக்குள்ளே இவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்ட்லேயும் வந்து துணிவு படத்தோட ட்ரெய்லர் தளபதி விஜயோட பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லரோட ரெக்கார்ட்ஸை முறியடிக்க தவறிடுச்சு. அந்த வகையில் தளபதி ஃபேன்ஸ் பீஸ்ட் படம் சரியாக போகலனாலும் நாங்கள் ட்ரெய்லரில் செட் பண்ண ரெக்கார்டையே உங்களால் முறியடிக்க முடியல பார்த்தீங்களா. இதுலேயே வந்து வாரிசு துணிவு படத்தோட ரிசல்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கிளாஷில் எப்படியும் ஜெயிக்க போகிறது நாங்கள் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சட்டக்காலர் தூக்கி விட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் துணிவு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்களா எவ்வளோ செமையாக இருக்குன்னு சொல்லி, ஸோ தைரியமாக நாங்கள் அந்த பயந்தாயத்து கறங்குறோம், நாங்கள் தான் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏகே ஃபேன்ஸும் ஒரு பக்கம் கான்ஃபிடன்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பதிலாக வாரிசு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுன்னா துணிவு படத்தோட ட்ரெய்லரும் வாரிசு படத்தோட ட்ரெய்லரும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் கிரியேட் ஆகும். அதை வச்சு இந்த கிளாஷ் இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தளபதி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக. பட் என்னன்னா வாரிசு படத்தோட ட்ரெய்லர் நியூ இயர்க்கு ரிலீஸ் ஆகும்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது, அப்புறம் இல்லை இல்லை நியூ இயர்க்கு ரிலீஸ் ஆகல, ஏன்னா முதல் நாள் தான் துணிவு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, மறுநாளே இதுவும் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்காது. ஸோ ஜனவரி 2 ஈவினிங் 6:00 தான் வந்து வாரிசு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுவும் இப்போ கன்ஃபார்ம் ஆகலை. வாரிசு படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ஈவினிங் 6 ரிலீஸ் ஆகிறதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸோ படத்தோட ட்ரெய்லர் 4 தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஒரு நார்மல் ஆடியோ லான்ச்சுக்கே நண்பா நண்பிகள் கொண்டாடி தீத்துட்டாங்க. ஸோ படத்தோட ட்ரெய்லர் வருதுன்னா எந்த அளவுக்கு வெறியா காத்துட்டு இருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் 2 ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தவங்களுக்கு 4 தான் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொன்னது கொஞ்சம் அப்செட் பண்ணியிருக்கு. பட் எப்போ எங்கள் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனாலும் எங்கள் பீஸ்ட் படத்தோட ரெக்கார்டை நாங்கள் தான் முறியடிப்போம் அப்படின்றதுல தளபதி ஃபேன்ஸ் ரொம்பவே கிளியராக இருக்காங்க. பட் என்ன தான் ட்ரெய்லர் அந்த ரெக்கார்டு இந்த ரெக்கார்டு வியூஸ் லைக்ஸ் இதெல்லாம் போனாலும் படத்தோட குவாலிட்டி படத்தோட கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது துணிவு படத்தோட கண்டென்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது. ரொம்ப நாள் கழிச்சு ஏகே நெகட்டிவ் ஷேட்டில் வேறு பண்ணியிருக்காரு, அதுவும் இந்த படம் ஒரே நாளாக நடக்கிற கதை அப்படி இப்படின்னு இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போ எங்கள் படமும் எந்த வகையில் குறைஞ்சது கிடையாது, பொங்கலுக்கு பாருங்கள் எங்கள் படம் என்ன எப்படி போக போகுது அப்படின்னு மட்டும் அப்படி இவங்க ஒரு பக்கம் பந்தயம் கட்டி நின்றுட்டுருக்காங்க. சோஷியல் மீடியா பக்கம் போனாலே தளபதி ஃபேன்ஸ்க்கும் தலை ஃபேன்ஸ்க்கும் நடக்கிற இந்த பஞ்சாயத்து தான் பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு. வாரிசு படத்தோட ட்ரெய்லர் எப்போ தம்பா ரிலீஸ் ஆகும், அது ரிலீஸ் ஆச்சுன்னா இதுக்கெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு சின்ன எண்டாவது கிடைக்கும்ல அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டுருக்கு. தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வாரிசு ட்ரெய்லரை கிட்டத்தட்ட ஒட்டு மொத்த தமிழ்நாடே இல்லை இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நான் தமிழில் மட்டும் இல்லை தெலுங்குலையும் வாரிசுடு அப்படின்ற பேரில் வாரிசு படம் மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போது. அப்படி ஒரு ரிலீஸ்க்கு அங்கே தெலுங்கில் பிளான் பண்ணிட்டு இருக்காரு படத்தோட தயாரிப்பாளரான தில்ராஜு. இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட சரிசமமான தியேட்டர்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு சில இடத்துல வந்து துணிவுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க, வாரிசுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் துணிவுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க, வாரிசுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருந்தாலும் ஓவரால் பார்க்கும்போது ஓரளவு ஈவனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஷ் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்படியும் படத்தோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே ரெண்டு படத்தோட ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும். பட் இந்த படத்தோட கலெக்ஷன்ஸ் யார் அதிகமாக போயிருக்காங்க யார் கம்மியாக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு சோஷியல் மீடியாவில் ஃபயர் குறையாமல் பார்த்துக்கிட்டே இருக்க போது பார்க்கலாம். எப்படியும் வர நாட்கள் மஜாவாக தான் இருக்க போது தளபதி ஃபேன்ஸ்க்கும் சரி தலை ஃபேன்ஸ்க்கும் சரி. இந்த பக்கம் பேங்க் ஹிஸ்ட் ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லி பயங்கர மாசாக ஏகே இறங்கியிருக்காரு அப்படின்னா அந்த பக்கம் குடும்பப்பாங்க ஒரு நல்ல ஃபீல் குட் படத்தோட கிளாஸாக
தளபதி இறங்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. தளபதி விஜயோட வாரிசு படத்தோட ட்ரைலர் இன்னைக்கு ஈவினிங் 6:00 ரிலீஸ் ஆகுமா, இல்ல ஆல்ரெடி சோஷியல் மீடியா டாக் போயிட்டு இருக்க மாதிரி 4 தேதி தான் ரிலீஸ் ஆகுமா, இல்ல மறுபடியும் டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்றத உடனுக்குடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ட்ரெண்டிங்கான வைரலான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் ரிவ்யூஸ் இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபிலிமி தியரி யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அடுத்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. நம்ம ஃபிலிமி தியரி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங்க் நாய்த்திருங்க.